This video is powered by IAKR Films. For bookings, contact the given number. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிக் பாஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல் ஒரு சாங்கு, அதுக்கப்புறமா மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தர் தலைவரை சூஸ் பண்ணியே ஆகணும். பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, என்ன அப்படின்னா மூணு பேருக்கும் கனெக்டடான ஒரு ரோப் ஒன்று கட்டிடுவாங்க. அதில் யார் கடைசியாக இருக்காங்களோ அவங்க தான் இந்த வார கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதில் சாண்டி ஃபஸ்ட்டு வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறமா அபியும் தர்ஷனும் யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்தே ஆகணும். இவங்க ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கல, ஆனால் வனிதாக்கு சுத்தமாக பிடிக்கல அபி கேப்டனாக வர்றது. பட் தர்ஷன் கடைசியாக என்ன பண்ணுறது அப்படின்னா, அபி கேப்டனாக வந்தால் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு எல்லாருமே அகேன்ஸ்டாக இருக்காங்க, அதனால அவங்க கேப்டனா இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டு கொடுக்குறாரு. வனிதாக்கு இதை விட ஒரு அசிங்கம் கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இங்க மீரா லாஸ்லியா கிட்ட வம்பு இழுக்க பாக்குறாங்க, வேலைக்கே ஆகாது. லாஸ்ட்லியா யாருமே சும்மா விட மாட்டாங்க மீராவுன்னு நினைக்கிறேன். இந்த வாரத்துக்கான நாமினேஷன் வந்துருச்சு. எல்லாருமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, மது, சரவணன், மீரா அண்ட் திஸ் டைம் வனிதா. கேட்கவே ஜிலேபி சாப்பிட்ட ஃபீல் வருதுங்க. கண்டிப்பாக மக்கள் வனிதாவை வெளியே அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சண்டே நடக்கலை அப்படின்னு பார்த்தேன், ஆரம்பிச்சிருச்சு. அபி மதுகிட்ட பேசி சால்வ் பண்ண பார்க்குறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை. அந்த விஷயத்தை இங்கே கன்வே பண்ணலான்னு சொல்லிட்டு வனிதா கேங் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதில் வனிதா அபியை பேசவே விடாமல் கடுப்பேற்றினது. அபிக்கு செம டென்ஷன் ஆகிடுச்சு. ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு தெரியாமல் வார்த்தை விட்டாங்க, பாவம் அதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சண்டை கண்டிப்பாக முடியாது. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்கூல்லலாம் சண்டை போடுவோம் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, சென்னை 28 ஜெய் வந்துட்டு சிவா டீமில் வந்ததும் அந்த டீமில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு இவங்க கலாய்ப்பாங்க. அதே மாதிரி தான் இருந்துச்சு. அபி, மது, லாஸ்ட்லியா சேரன் கிட்டே சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த மூணுத்துக்குமே பிடிக்கல, எரிச்சலாக இருந்தது. இதில் சாக்ஷி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளும் பேசலாம், நம்மளும் விளையாடலாம் அப்படின்னு சொன்னது சின்ன பசங்க மாதிரி இருந்துச்சு. இவங்க காண்டாவாங்கன்னு தெரிஞ்சுதான் அபி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரிலாம் தெரியல, அவங்க ஜஸ்ட் ஜாலியாக பேசுகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு காண்டாக இருக்குது, என்னடா நம்ம டீம்ல இருந்துக்கிட்டு அங்கே போய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த மூணும் தனியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா அபிகிட்ட லாஸ்ட்லியாக தனியாக வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, நீ ஒரு கேப்டன், கரெக்டாக நடந்துக்கோ அப்படி இப்படின்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் காலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.